So next one the factorize example 3.31 9th mass path to come. Now on the direct in the mari 2x squared minus 15x in the mari pathamula and the mari could come in the mari rend terms on the grammar x plus y the same x plus y here also in the mari vanda substitute parano x plus y equal to some z apprentially namena parano substitute. பிரதி இடுக பிரதி இடுதல் என்னன்னு பிரதி இடுறோம் x plus y we take some z அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம் தேர்ஃபோர் இந்த க்வெஸ்சன் நம்ம எப்படி எழுதலாம் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு x plus y equal ஸ்கொயர்னா z ஸ்கொயர் ப்ளஸ் 9z ப்ளஸ் 20 பிகாஸ் இது கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து வி ஆர் கன்சிடரிங் x plus y as z இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் இல்லையா ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணுறப்போ இந்த மாதிரி இப்படி போட்டுக்க பெரிய நம்பராக இருந்தால் அந்த லாங் டிவிஷன் செய்யலாம் பெரிய நம்பருக்கு ஸ்மால் நம்பர் அப்படிங்கிறப்ப அப்படியே டைரெக்டாக போட்டலாம் இந்த இடத்துல என்ன எழுதணும் ஏசி எழுதணும் இது ஏ ஏ வந்து ஒன்று ஸோ இதுவும் இது என்ன பண்ணு அப்படியே மல்டிப்ளை பண்ணும் ஸோ ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி இந்த சம்மை பொறுத்தளவுக்கு எல்லாமே சைனோடு எழுதணும் சைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் பியோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ ப்ளஸ் 9 இப்போ இங்கே நம்பர் எழுதணும் என்ன எழுதலாம் 5-4 எடுக்கலாமா 5-4 எடுத்தோம்னா 5-4 சார் 20 தென் ப்ளஸ் 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9 ஸோ ஈக்குவல் டு இஜெட் ஸ்கொயர் இந்த 9 இஜெட் இந்த சென்டர் டேர்மை எப்படி பிரிக்கணும் இந்த ரெண்டு டேர்மை அப்படியே எழுதிக்கணும் 5 இஜெட் ப்ளஸ் 4z ப்ளஸ் 20 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன் இந்த ரெண்டு டேர்ம் எடுத்து இந்த இடத்துல நம்ம இப்படி எழுதிக்கணும் ஸோ இதில் எது காமனாக எடுக்கலாம் யூ டேக் இஜெட் காமன் அப்போ ஒரு இஜெட் உள்ளே இருக்கா ஒரு 5 உள்ளே எழுதிக்க இதில் 4 டேபிள் காமன் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாம் காமிக்கல நீயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் இஜெட்டை வெளியில் எடுத்துட்டோம் சாரி 4 வெளியில் எடுத்துட்டோம் அப்போ உள்ளே என்ன இருக்கும் இஜெட்டு 4 5 டேபிள் எடுக்கிறப்போ 5-4 சார் 20 அப்போ இங்கே மீதி இருக்கிறது 5 இப்படி கூட நீ ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இஜெட் ப்ளஸ் 5 வந்தால் கண்டிப்பாக இங்கேயும் என்ன இருக்கணும் இஜெட் ப்ளஸ் 5 தான் இருக்கும் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டேக் இஜெட் ப்ளஸ் 5 காமன் ஸோ மீதி இருக்கிறது இஜெட் ப்ளஸ் 4 இது காமனாக வெளியில் எடுத்துட்டோம் இங்கே மீதி என்ன இருக்குது இஜெட் இருக்குது இந்த இடத்துல 4 இருக்குது ஸோ இதுதான் இதுதான் வந்து ஃபேக்டரைஸ் சாரி சம் இன்னோடு முடியல இங்கே இஜெட்டு நம்ம என்னென்னு வச்சுட்டோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வச்சுருக்கோம் அப்போ அடுத்த ஸ்டெப்பில் இஜெட்டுக்கு பதிலாக யார் ரைட்டி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 தென் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தென் ப்ளஸ் 4 இதுதான் வந்து ஆன்சர் ஸோ எக்ஸசைஸ் 3.6 ஃபேக்டரைஸ் காரணிப்படுத்துக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 24 நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் இங்கே ஒன்றுமே இல்லாட்டி ஒன்றுன்னு அர்த்தம் ஸோ இது இதையும் மல்டிப்ளை பண்ணும் இது அப்படி தான் இது இதுவும் மல்டிப்ளை பண்ணும் ஸோ இந்த இது வந்து இந்த மல்டிப்ளை பண்ணி வர்றது ஏசி ஏசி என்ன ப்ளஸ் 24 சைனோடு எழுதணும் தென் வாட் இஸ் பி வேல்யூ ப்ளஸ் 10 ப்ராக்டிஸ் ஆன பிற்பாடு இந்த ஏசி பி அப்படியெல்லாம் எழுத வேண்டியதில்லை டைரக்ட்லி யூ கேன் ரைட் இங்கே கூட வேணால் நம்ம டைரெக்டாக எழுதலாம் இந்த இடத்துல என்ன வரணும் மைனஸ் 12 இது வந்து ப்ராடக்ட் திஸ் இஸ் ப்ராடக்ட் பெருக்கல் இல்லையா இந்த உள்ளே இருக்கிறது சம் ஆர் டிஃப்ரென்ஸ் அது நமக்கு வருது ஏன்னா மைனஸும் வர்றப்ப என்ன வரணும் டிஃப்ரென்ஸ்னு வரும் இங்கே வந்து சென்டர் டேர்ம் மிடில் டேர்மில் இருக்கிறத உள்ளே எழுதிக்கணும் உள்ளே இருக்கிறது வந்து மிடில் டேர்ம் நடுவில் என்ன இருக்கோ அது எடுத்துருக்கணும் எப்போ எழுதினாலும் சைனோடு எழுது இப்போ இங்கே 24 எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் 24 ஈக்குவல் டு 83 சார் 24 ஆர் 64 சார் 64 சார் 24 இதில் எந்த பேர் வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா 6-4 இருந்தால் பொருத்தமாக இருக்கும் ஏன்னா 64 எடுத்தால் யூ கேன் ரைட் பாரு இங்கே 6 இங்கே 4னு எழுதிப்பார் ஐ டோல்ட் யூ அந்த மிடில் டேர்மில் என்ன சைன் இருக்கோ அந்த சைன் எழுதி இங்கே போடு எதை போடணும் மிடில் டேர்ம்
இந்த நடு உறுப்பை பாரு அங்க என்ன சைன் இருக்கோ அதை எடுத்து இங்க போடு இங்க என்னன்னு சொல்லணும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இங்க ப்ளஸ் ரொம்ப சாதாரண ஒரு சம்மு தான் ரொம்ப சிரமப்படாமல் பார்க்கலாம் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு எழுதிக்கணும் இப்படியெல்லாம் சொல்லணும்ட்டு இல்லை சும்மா சாதாரணமாக எழுதிக்கு சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென்னு சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ நீ இதை வந்து பிரித்து எழுதணும் இல்லையா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டென் எக்ஸ் எப்படி பிரிக்கணும் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் இங்கே இங்கே இந்த வர இந்த ரெண்டு நம்பரையும் எழுதிட்டு இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு யூ கேன் டேக் எக்ஸ் காமன் அப்போ மிச்சம் என்ன இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இதில் என்ன டேபிள் காமனாக இருக்கு ஃபோர் டேபிள் காமனாக இருக்குது ஸோ ஃபோரை வெளியில் எடுத்தினாலும் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் கண்டிப்பாக இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதே தான் இந்த இடத்துல வரும் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அது ஸோ ஈக்குவல் டு எதை காமனாக எடுக்கணும் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸை காமனாக எடு உள்ள மீதி என்ன இருக்குது இங்கே எக்ஸு இது வந்து ஃபோர் ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் இது இருக்குல்ல இதில் இங்கே மைனஸ் டுவெல் இது மட்டும் நீ கொஞ்சம் பென்சிலில் எழுதி பார்த்துக்க மைனஸ் டுவெல்வை நம்ம எப்படி எடுக்கலாம் ஃபோர் த்ரீ சார் டுவெல் இங்கே மிடில் டேர்ம் வந்து ஃபோர் கிடைக்கணும் இல்லையா இன்னொன்று வந்து சிக்ஸ் டூ சார் டுவெல் ஸோ இந்த ரெண்டில் இந்த சிக்ஸ் டூ வந்து பொருத்தமாக இருக்கும் பிகாஸ் வென் யூ டேக் சிக்ஸ் டூ ஐ டோல்ட் யூ இங்கே நடுவில் இருக்கிற சைன் எடுத்து எங்கே போடணும் கண்டிப்பாக இந்த கிரேட்டர் நம்பருக்கு போடணும் சிக்ஸு எழுதுகிறப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து கிரேட்டர் நம்பர் எழுது இங்கே வந்து ஸ்மாலர் நம்பர் எழுது அப்போ ஆன்சர் வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் இந்த சைன் எடுத்து கிரேட்டர் நம்பர் போடு போட்டுட்டு இது எப்படி என்னன்னு சொல்லணும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஸோ வாட் இஸ் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபோர் கரெக்டாக வருதா ஸோ இந்த ப்ளஸ் ஃபோர் வந்து சரியாக வரும் இதை நீங்கள் உனக்கு போக போக ப்ராக்டிஸ் ஆகிடும் அப்போ இந்த சம்மை நான் மறுபடியும் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ செகண்ட் சம் இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இஜெட் மைனஸ் டுவெல் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இஜெட் ஸ்கொயர் ஃபோர் இஜெட்டை எப்படி பிரிக்கணும் இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்துடணும் ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் ப்ளஸ் சிக்ஸ் இஜெட் மைனஸ் டூ இஜெட் மைனஸ் டுவெல் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இஜெட்டை காமன் எடுத்தீங்கன்னா இஜெட் ப்ளஸ் சிக்ஸ் இதில் எதை காமனாக எடுக்கணும் மைனஸ் டூவை வந்து காமனாக எடுக்கணும் எடுத்தீங்கன்னா இங்கே இஜெட் ப்ளஸ் சிக்ஸ் கண்ணை மூடிட்டு எழுதிடலாம் ஏன்னா இங்கே இஜெட் ப்ளஸ் சிக்ஸ் வர்றப்போ கண்டிப்பாக இங்கேயும் என்னவாக இருக்கும் இஜெட் ப்ளஸ் சிக்ஸ் தான் இருக்கும் இந்த மைனஸை காமனாக எடுக்கிறப்போ நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் இந்த மைனஸ் என்னென்ன ஆயிரும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும் ஸோ நவ் யூ டேக் இஜெட் ப்ளஸ் சிக்ஸ் காமன் உள்ளே வந்து இஜெட் மைனஸ் டூ ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து இவ்வளோதான் ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஃபேக்டர்ஸாக பிரிச்சுருக்கோம்